திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் 74வது சுதந்திர தின விழா சமூக இடைவெளியை பின்பற்றி கொண்டாடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு விஜயலட்சுமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் சமாதானத்தின் அடையாளமாக வெண்புறாக்களும் வண்ண பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. காவல்துறை, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படையினரின் அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. சிறப்பாக பணிபுரிந்த காவல்துறையினர் 18 பேருக்கு பாராட்டு சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மு விஜயலட்சுமி வழங்கினார். கொரோனா வைரஸ் தொற்று தடுப்பு பணியில் சிறப்பாக பணிபுரிந்த மருத்துவ மற்றும் பொது சுகாதாரத்துறை மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்கள், இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை மருத்துவர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை அலுவலர்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்கள், பேராட்சித்துறை அலுவலர்கள், நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அலுவலர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணித்துறை அலுவலர்கள், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அலுவலர்கள், கொரோனா வைரஸ் நோய் தொற்றிலிருந்து மீண்டு வந்த முன்கள பணியாளர்கள் என மொத்தம் 185 அலுவலர்களை பாராட்டி பாராட்டு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளை கௌரவிக்கும் வகையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஜயலட்சுமி சுதந்திர போராட்ட தியாகிகளின் வீட்டிற்கு நேரடியாக சென்று பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்தார். மனையில் நீங்கி இடர்மிகு சிறைப்பட்டாலும் பதந்திர இரண்டும் மாறி பழிமிகுந்து விழிவுற்றாலும் விதந்தர கோடியின்னல் விளைந்தரை அழித்திட்டாலும் சுதந்திர தேவி நின்னை தொழுதிட நம்முடைய மாவட்ட ஆட்சியவர்கள் இதோ சமாதான புறாக்களை வெண்புறாக்களை விண்ணிலே பறக்க விடுகிறார். தூது செல் வெண்புறாவே மூவர்ணங்களையும் தாங்கிய பலூன்கள் இதோ விண்ணிலே பறக்க விடப்படுகின்றன. விடுதலையின் அடையாளமாக கரவொலிகள் முழங்கட்டும்.